எங்க மக்களே, நம்ம எவ்வளவோ நம்ம ஊர்ல ஒரிசாக்காரங்க வெஸ்ட் பெங்கால்காரங்க எல்லாம் பாப்போங்க, இங்க வந்துட்டு அவங்க நம்மள வரவேற்கிறாங்க பாத்தீங்களா, தமிழ்ல பேசி ஹைலைட் அதுதான். ஊருக்கு வந்திருக்காங்க நல்லாதான், எனக்கு கூட தெரியாது இவங்க தமிழ்கார சொல்லி, நான் ஒடிசாக்காரன் நினைச்சு நான் பேசினேன். வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன், நீங்கள் எல்லாம் வேற லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். ஃபைனலி இந்த வார்த்தையை நம்ம சொல்கிறோங்க, வெல்கம் டு ஒரிசா மக்களே. இப்போ நம்ம பரம்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் இருக்கோங்க. இது வந்து புவனேஸ்வர்லேருந்து ஒரு 150 கிலோமீட்டரும் விசாகப்பட்டினத்துலேருந்து ஒரு 250 கிலோமீட்டரும் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. ஏன் இந்த ஊர் நான் செலக்ட் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மாதிரி ரொம்ப இன்டீரியர் இல்லாமல், ரொம்ப சிட்டியும் இல்லாமல், ஒரு மாதிரி மாட்ரேட்டான ஒரு ஊருங்க. இங்கேருந்து நம்ம இன்னைக்கு இன்டீரியர் பகுதிக்கெலாம் போகிறோம், நாளைக்கு ஃபேமஸான ஒரிசா பிளேசஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஏன் கூட டிஜிட்டலாக நீங்கள் இந்த ஒரிசாவை சுற்றி பாருங்கள், உண்மையான ஒரிசா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஆரம்பிக்கிறச்சு அப்படியே சாப்பிட்டு ஆரம்பிச்சிடலாம். அப்படின்னு பார்த்தா நம்ம ஊரில் கிடைக்கிற அதே இட்டு தான் கிடைக்குது, இட்லி வடை பூரி உப்புமா அப்படி தான் கிடைக்குது. ஸோ நீங்கள் இங்கே வந்து சாப்பாட்டுக்கெலாம் பிரச்சனைன்னு நினைக்காதீங்க, ஒரிசாலாம் நம்ம ஊர் மாதிரி தாங்க, எல்லாமே வந்து கிட்டத்தட்ட சவுத் இந்தியா மாதிரி தான் இருக்கும். ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு பஸ் ஸ்டாண்ட் வந்து கிளம்பிட்டோங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஆட்டோ எல்லாம் பஸ் ரெண்டுமே இருக்கும் உங்களுக்கு. அப்படியே பாருங்கள் பஸ் ஒரு நிலைமை, இது நல்லா இருக்க மாதிரி இருக்கும். பட் இப்போ பாருங்க நல்லா இருக்குல்ல. இந்த பரம்பூரோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே, இங்கே வந்து படிப்பு சம்மந்தமான விஷயம் நிறைய இருக்குங்க. யூனிவர்சிட்டி காலேஜ்லாம் இங்கே வந்து எக்கச்சக்கமாக இருக்குது, அதனாலேயே வந்து ஒரிசாவில் பரம்பூர் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அப்படின்வாங்க. இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போகலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஜஸ்ட் கூகுள் மேப்பில் பார்த்தனால பச்சை பசே நல்லா இருந்துச்சு, ஸோ அந்த இடத்துக்கு தான் போகலான்னு இப்போ பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கான பஸ் விசாரிச்சுட்டு இருக்கோம். அப்படியே நீங்கள் வந்து இந்த ஊர் பஸ் ஸ்டாண்டோட நிலைமையை பார்த்துக்கோங்க மக்களே. நம்ம ஊரில் ஏதோ ஒரு இன்டீரியர் ஊரில் இருக்க பஸ் ஸ்டாண்ட் மாதிரி தான் இருக்குது, ரொம்ப மோசமாலாம் இல்லை. நம்ம மெயினாக இந்த வீடியோஸ்லாம் என்ன காட்ட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை ஒரிசா பற்றி நம்ம என்னென்ன நினச்சிக்கிட்டு இருந்தோமோ அதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக பார்க்க போகிறோங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போது முதல்ல நம்ம ஊருக்கு போக போகிறோம், அது எங்கேன்னு சொல்லிட்டு பஸ் உள்ள போய் சொல்கிறேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பராக இருக்குங்க பஸ்ஸு ஒரிசாவில். இப்போ நம்ம தாரிங்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு போகலான்னு கிளம்பியிருக்கோங்க மக்களே. அதுக்கு நேராக வண்டியில் அஸ் யூஷுவல் தான் சுரடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு போயிட்டு அங்கே நம்மளுக்கு தாரிங்படிக்கு வண்டி இருக்குமா பாப்பா, நீட்டே எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அசுசலாக போகிற மாதிரி தான், எல்லாமே அன்பிளான்டு அப்படியே ஜாலியாக போயினே இருக்க வேண்டிதான். ஆரம்பிக்கலாமா? எங்கள் மக்களே, நம்ம எவ்வளவோ நம்ம ஊரில் ஒரிசாக்காரங்க வெஸ்ட் பெங்கால்காரங்கெல்லாம் பார்ப்போங்க, இங்கே வந்துட்டு அவங்க நம்மளை வரவேற்கிறாங்க பார்த்தீங்களா, தமிழில் பேசி ஹைலைட்டே அதுதான். சும்மா இங்கே நம்ம ஆள் கூட வந்து உட்காந்தா ப்ரோ ஹாய் பேசுங்க தமிழில். நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க நல்லா தான், எனக்கு கூட தெரியாது இவங்க தமிழ்கார சொல்லி, நான் ஒடிசாக்காரன் நினச்சி நான் பேசினேன். அவங்க தமிழ் சொன்னவன நான் பேசினேன், சரி நல்லா இருக்குங்களா, நல்லா இருக்குங்களா, வேற லெவலாக இருக்கு உண்மையிலே இந்த ஃபீலு. காலையில நானும் பார்த்துக்கேன், தமிழில் பிளாக் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து எல்லாரும் வந்துடுறாங்க, ப்ரோ தமிழ் தானே நாங்கள் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இவர் நம்ம வந்து அதே புவனேஸ்வர் வண்டியில் தான் வந்திருக்காரு, சம ஒய்புங்க. ஒரிசா உள்ள வந்ததுலேருந்தே நம்மளுக்கு நல்லா செட் ஆகிடுச்சு, வேற லெவலாக போக போகுதுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்மளுக்கு ட்ரிப்பு. இப்போ நம்ம அஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்திருக்கோங்க. அழகாக இருக்குல்ல பேர் அஸ்கா லஸ்கா அப்படின்னு சொல்கிற மாதிரி. எல்லாமே இங்கே இருக்காது, எல்லாம் நல்லா சின்ன சின்ன ஊராக இருக்குது. ஆனால் ஒன்று நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இது சவுத்து ஒரிசாங்க. இந்த ஏரியாவில் மூஞ்சிலாம் நம்ம சவுத் இந்தியன்ஸ் மாதிரியே தான் இருக்குது, ஆந்திரா ஆளுங்க ஏன்னா தமிழ் ஆளுங்க மாதிரியே தாங்க இருக்குது, உங்களுக்கு மூஞ்சிலாம் பெரிய வித்தியாசமே வரல. டேஸ்ட்டு அவங்க சமைக்கிறது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஆந்திரா தமிழ்நாடு எல்லாம் மிக்ஸ் பண்ணாமல் மாதிரி தாங்க இருக்குது டேஸ்ட்டு, எதுவும் பிரச்சனை இருக்காது. நம்ம அப்படியே வந்து நார்த் ஒரிசா போனால் தான் நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும், ஏன்னா அங்கே வந்து அப்படியே அது வெஸ்ட் பெங்கால் கூட சேர்ந்ததான் மாதிரி இருக்கும். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் ரசிச்சுட்டு போகலாம், நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி புதுசாக ஒன்றுமே தெரியாத ஊருக்கெலாம் வந்து போகிறது, இங்கே பாருங்கள் புவனேஸ்வர் இந்த மாதிரி வந்து அழகழகாக இருக்குது, எல்லா விஷயமும் பார்க்குறதுக்கு. இங்கே நான் பார்த்த வரைக்கும் இங்கே ரேட்லாம் கொஞ்சம் சீப்பாக தாங்க இருக்குது, இது இவ்வளோவும் 10 ரூபா தான். அப்புறம் ஃப்ரூட் சாலட்லாம் 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க, புதுசாக வந்து ரேட்லாம் கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குது. 8-8.5 பக்கம் வண்டி ஏறி இருப்போம்னு நினைக்கிறேன் மக்களே. மணி கிட்டத்தட்ட 12 ஆக போகுது, 3.5-4 மணி நேரம் வண்டி போட்டு போயினே இருக்கு, 1 கிலோமீட்டர் தான். பட் வண்டி ஃபுல்லாகவும் அங்கங்கே நிப்பாட்டிடுறாங்க, ஒரு ஒரு ஜங்ஷன்லேயும் போயிட்டு அது ஒரு மாதிரி ஃபன்னாக தான் இருக்குது. மக்கள் அப்படியே வந்து பார்த்துட்டு போனோம். உண்மையாக சொல்லணும்னா ஒரிசா மக்கள்லாம் வேற லெவல் ஸ்வீட்டாக இருக்காங்க. ஓகே, சைடில் வந்து சீனரி சூப்பராக மாறிட்டு இருக்கு. நம்ம அந்த மலை மேலே தான் எங்கே போக நினைக்கிறேன், மலை தெரியுதா தெரிலன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து வந்து பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டு நின்றுக்கிட்டு இருக்கு, வண்டி ஃப்ரெண்டில் போட்டோம். பெட்ரோல் டீசல் ரேட் நான் பார்த்து சொல்கிறேன். ஒரிசா நம்பர் பிளேட் உங்களுக்கு வந்து ஓடி அப்படின்னு இருக்கோங்க மக்களே. இப்படியே ரேட்டை பாருங்கள், 96 ரூபா
ஓ மை காட், என்னப்பா இவ்வளோ கம்மியாக இருக்குது, டீசல பெட்ரோல் அந்த தெரியல. சரி விடுங்க, ஏதோ ஒன்று 96 ரூபா. இதான் பிரிட்ஜா? இதான் பிரிட்ஜா? பிரிட்ஜா அங்கே இருக்கு. ஓகே ஓகே, நீங்கள் இங்கே இறங்குவீங்களா? இங்கே இல்லை, நான் நெக்ஸ்ட் ஸ்டாப். சரி சரி. இந்த பக்கத்தில் டேம் மாதிரிலாம் பெருசாக இருக்கானா, உள்ள ஒரியால் எழுதியிருக்கானா நமக்கு ஒன்றும் புரியலை. பட் லொக்கேஷன் நல்லா தரமாக மாறிக்கிட்டு தான் வருது இந்த இடத்துல. இதாங்க மக்களே, இப்போ நம்ம சொரடா வந்தாச்சுங்க. சொரடா வந்துட்டு யூஸ்வலாக நம்மளுக்கு நடக்கிறது தான். விசாரித்தோம் பஸ் எத்தனை மணிக்குன்னு, அடுத்த தாரிங்பாடி பஸ்ஸு 3 மணிக்கு மேலே தான் வருன்றாங்க. இல்லை 3 மணிக்கு மேலே வந்து நான் என்னத்தை பண்ண போகிறேன் அப்படின்னு தான் இருக்குது. என்னங்க போங்க, எவ்வளோத்தாலும் இப்படி தாங்க நடக்குது. சரி வாங்க, சொரடா கொண்டாட சுற்றி பார்க்கலாம். இதுவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு வைப்பான ஒரு ஊராக தாங்க இருக்குது. விசாரிப்போம் என்ன தான் பண்ணலாம்னு சொல்லிட்டு. இந்த ஊர்லலாம் முந்திரி ரொம்ப ஃபேமஸ் போல் இருக்குங்க. நிறைய வீட்டு வாசலில் பார்க்குற இந்த மாதிரி காய வச்சுருக்காங்க. இப்போ பூரா முந்திரி தான். இந்த மஞ்சள் கலரில் முந்திரி பழம் இருக்கும்ல, அதுலேருந்து உரிச்சி வைக்கிறது. அப்புறம் லீச்சி, இதுவும் இந்த ஏரியாவில் நிறைய கிடைக்குதுங்க. அப்படியே சும்மா மார்க்கெட்டை சுற்றி பார்க்கலான்னு வந்தேன். எல்லா பக்கமும் சுற்றி மழை இருக்குது, ஆனாலும் வெயில் சும்மா பட்டையை கிளப்புது. மலை மேலே போனாலாவது நல்லா கூலிங்காக இருக்கும் நம்புவோம். சரி வாங்க மக்களே, சாப்பிட்ருவோம், சாப்பிட்டுட்டு போகலாம். அழகாக வந்து ஒரிசா குவிசைன் இன்னைக்கு ட்ரை பண்ண போகிறோம். ரெடியா? சரிங்க மக்களே, ஃபேஸ் வாஷு கையெல்லாம் கழுவி வச்சு சாப்பிட்றதுக்கு பக்காவாக ரெடியாக ஆயிடுச்சுங்க. நான் கேமரா ஆன் பண்ணால் இந்த மாதிரி சவுண்ட்லாம் வரும். உடனே கடை பேர்லாம் என்னன்னு கேட்காதீங்க, எனக்கு ஒரியா தெரியும்னு உங்ககிட்ட எப்பவுமே சொல்லலை. இதாங்க கடை, அந்த ஜங்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. ஏரியாவில் கேட்டதுக்கு இங்கே தான் நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. வெஜிடேரியன் அவைலபிள். ஸோ வாங்க போயிட்டு களத்தில் இறங்குவோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிளேட்டெல்லாம் பார்க்க நல்லா ஆந்திரா சைடில் வைக்கிற மாதிரி தாங்க இருக்குது. நல்ல கூட்டம், லோக்கல் மக்கள் இங்கே தான் சாப்பிட்றாங்க. டூரிஸ்ட்லாம் பெருசாக வரா மாதிரி தெரில நமக்கு. முதல்ல நம்ம ஊர் மாதிரியே தாங்க, ரைஸ் அள்ளி அள்ளி வைக்கிறாங்கோ. ஒரிசா வரைக்கும் ஒன்றும் பெருசாக மாறல, அப்படியே தான் இருக்குது. நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்களோ அதே தான் இருக்குது. சாம்பாராக தாளான் தெரில, ஏதோ ஒன்று மரம் ஊற்றிட்டு போகிறாங்கோ. இதாங்க மக்களே, மக்களே உங்களுக்கு ஒரியா குசைன் லைட்டாக அப்படியே நார்த் இந்தியா சவுத் இந்தியா மிக்சிங் அடித்த மாதிரி தான் இருக்குது. தால் ஊற்றிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு 2 சப்ஜி, இது உருளைக்கிழங்கு, இதுவும் உருளைக்கிழங்கு தான், ரெண்டுமே உருளைக்கிழங்கு தான். இதில் கத்திரிக்காயெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்குது, கத்திரிக்காய் கோவாக்காய் அதெல்லாம். லெமன் ஒரு புல் பீஸு, அதுக்கப்புறம் சலாடு. எனக்கு தெரிஞ்சு இது நமக்கு இறங்காது, மாதாஜியோட லைஃப் சேவிங் கிட்ட எடுத்துடலாம், அதான் ஒரே வழி. ஓகேவா, எடுத்துருவோமா? நம்ம எந்த நார்த் இந்தியா ட்ரிப் போனாலும் சொல்கிற ஒரே விஷயம்தாங்க, எங்கள் அம்மாவோட லைஃப் சேவிங் கிட்ட இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னா. இதாக மக்களே, பருப்பொடி நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும். இதை பார்த்தீங்களா, இதுதான் நிறைய பேர் இதோட ப்ரொப்போசனு ப்ரிப்பரேஷன்லாம் கேட்குறீங்க. சத்தியமாக தெரியாது, எங்கள் அம்மா வேணால் சொல்ல சொல்கிறேன். அப்புறமா வெறும் ஒயிட் ரைஸ் மட்டும் இருந்தால் போதும், 1 மாதத்துக்கு இதை வச்சு ஓட்டிடலாம். ஒரிசால் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் மக்களே, கவர்மெண்ட் பஸ்லாம் நல்லாவே இருக்குது. நிறைய இல்லை கண்டிப்பாக, ஆனால் நல்லா இருக்குங்க. அதோ பாருங்களேன், அதான் ஒரிசாவோட கவர்மெண்ட் பஸ்ஸு, OSRTC, ஒரிசா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். நல்லா பல பலன் நல்லாவே இருக்குங்க. சத்தியமாக நம்ம நினச்ச ஒரிசாவும் இங்கே இருக்கிற ஒரிசாவும் சம்மந்தமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பஸ் இவ்வளோ அழகாலாம் நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? இந்த பாண்ட் இருக்கு அது வேறு மாதிரி, பட் பஸ் லுக்ஸ் சூப்பர் குட்டுங்க. இதோட ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன நோட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா, ரோடு சும்மா தரமாக இருக்குங்க. நான் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 60 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன், பட் 60 கிலோமீட்டருமே ரோடு தரமாக இருந்துச்சு. நேஷனல் ஹைவே தான் போல் இருக்குது பாருங்களேன். ஒரு குண்டுங்குழி அதெல்லாம் வந்து பெருசாக இல்லை. கண்டிப்பாக நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல ஒரிசா கிட்ட. ஒரிசா இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட்டுங்க. இதுதான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இது நம்மளோட கண்டிப்பாக 1 ஃபஸ்ட் ஹாஃபோட இம்ப்ரெஷன் தான். ஒரு 2-3 டேஸ் நம்ம ஒரிசாவில் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்க்கலாம் ஒரிசா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, ஏசி டீலக்ஸ் பஸ்ஸா இது? ஏடா ஏசின்னு போட்டு ஏசியை காணும், ஏமாத்துறாங்க மக்களே, ஏமாத்துறாங்க. போர்டில் ஏசின்னு இருக்குது, உள்ளே ஏசிலாம் போடல, எல்லாம் ஜன்னல் தான் திறந்து வச்சுருக்காங்க. பட் பஸ் பார்க்க சூப்பராக இருக்குங்க. புஷ்பேக்லாம் இல்லை, ஆனால் குட். இது பக்கத்தில் சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒரிசா பஸ்ஸு எவ்வளவோ தேவை அப்படின்னுவேன். கண்டிப்பாக வாங்க மக்களே, ஏகப்பட்ட இடம் இருக்குது ஒரிசாவில் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது. நம்ம இப்போ கொஞ்சம் சின்னது தான் காட்ட போகிறோம், பட் ஒன்றும் எக்கச்சக்கமாக இருக்குது, நீங்கள் பார்க்க வேண்டியது. நம்ம அரக்கு போனோம்ல, அரக்குக்கு பேரலாகவே உங்களுக்கு ஒன்று ஹில் ஸ்டேஷன் இருக்குது. பட் இப்போ வெயில் காலன்றதுனால அதை நான் ஸ்கிப் பண்ணுறேன். சில பல இம்பார்ட்டன்ட் ஸ்பாட்டுக்கு மட்டும்தான் நம்ம போக போகிறோம்.
உங்களுக்கு இந்த ஒரிசா சீரிஸ் முடிஞ்சதே கடைசி வீடியோவில் உங்களுக்கு எல்லா இம்பார்ட்டன்ட் பிளேஸும் சொல்கிறேன், ஒரிசாவில் விசிட் பண்ண வேண்டியது. ஆ ஏக் மினிட், அதாங்க மக்களே நம்ம இங்கே நின்று விளாக் பண்ணிக்கிட்டு இருந்தோமா, எதுக்குங்க வெயிலில் நிற்கிறீங்க, ஆட்டோக்குள்ள உட்காருங்க அப்படின்றாங்க. சீரியஸாங்க இதெல்லாம் அப்போ தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஒரிசா மக்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பசங்காரங்களாக தாங்க இருக்காங்க, தமிழ் தெரிஞ்சால் தமிழ்லேயே பேசுகிறாங்க, சூப்பர் ஆனால் வேறு லெவல், குட்பா. இதாங்க மக்களே நம்மளோட இந்த ஒரிசாவோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷனு. வந்த உடனே ஊர் சூப்பராக இருக்குங்க, நம்ம நினச்ச மாதிரிலாம் இல்லைங்க, ஒரிசா மக்கள்லாம் வேறு லெவல் பாசக்காரங்களாக இருக்காங்க, கொஞ்சம் சுத்தம் இல்லை, அது எல்லா ஊர்லேயும் இருக்கிறது தான், பட் இங்கே வந்து கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்குது. இன்னொரு விஷயம் நான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னால, இங்கே வந்து கருப்பு கலர் பான் மசாலா இருக்குது மக்களே, நம்ம இதுக்கு வந்து ரெட் கலர் தானே பார்த்துருக்கோம், இந்த இடத்துல கண்ணங்கரேன்னு சொல்லிட்டு ஒரு பான் மசாலா இருக்குது, அங்கே எங்கெல்லாம் துப்பி வைக்கிறாங்க, ஸோ அதை வந்து நான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன். இது வரைக்கும் நான் எந்த ஊர்லேயும் வந்து கருப்பு கலர் பான் மசாலா பார்த்ததில்லை, அது உங்களுக்கு நான் புது இன்ஃபர்மேஷனாக சொல்லிக்கிறேன். மறுபடியும் நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சதுனால வீடியோ லென்த் வந்து சின்னதாக தான் போட்டாகணும், ஏன்னா பெரிய பெரிய வீடியோலாம் அப்லோட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் வீடியோ லென்த் எப்பவுமே வந்து ஒரு 12-15 நிமிஷம் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே, எல்லாமே கொஞ்சம் லென்த் கம்மியான வீடியோவாக இருந்தாலும் ரெகுலராக வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் மக்களே, ரெடியாக இருந்து பாருங்கள், பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரிசா பற்றி நிறைய தெரிஞ்சிக்கலாம். இப்போ 3 மணிக்கு பஸ் ஏறி நான் வந்து தரிங்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போக போகிறேன், அது ஹில் ஸ்டேஷனாக அடிக்கிற வேலைக்கு இன்றைக்கி பார்த்தாங்க தேவைப்படுங்கிறது ஒரு 50 கிலோமீட்டர் பக்கம், அதுக்கு தான் நம்ம காலையில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வச்சு எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு லைஃப் இஸ் ஜஸ்ட் என்ஜாய். பாய் மக்களே, பாய். இங்கே ஏதோ ஒரு பொருளை வந்து பரபரப்பாக விற்றுக்கிட்டு இருக்காங்க, என்னன்னு பார்த்தா லோட்டஸ் தண்டுன்னு நினைக்கிறேன். இந்த மரத்தில் கொஞ்சம் பாருங்களேன், எத்தனை காய் காய்ச்சி தொங்குது அப்படின்னு சொல்லிட்டு.